டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஊரிலே ஒரு பட்டதாரி இளைஞன் வாழ்ந்து வந்தான். தன்னுடைய பட்டப்படிப்பை நிறைவு செய்து இப்பொழுது வேலை தேடுகின்ற பணியிலே அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். எங்காவது வேலைக்கான வெற்றிடம் இருக்கின்றதா என்பதை பத்திரிகைகளிலே பார்த்து அதற்கு விண்ணப்பிப்பது அவனது நாளாந்த வேலையாகி போய்விட்டது. இவ்வாறு இருக்கையிலே அவனுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அலுவலகத்திலே மிக உயர்வான ஒரு பதவி கிடைக்கின்றது. இவனது தகமைகளை பரிசீலித்து நேர்முக பரீட்சையிலே இவனுக்கான அந்த நியமனத்தை அந்த நிறுவனத்திலே வழங்குகின்றார்கள். இவனுக்கோ சந்தோஷம். மிக வேகமாக வீட்டுக்கு வந்து தன்னுடைய தாய் தந்தை சகோதரர்களுடன் தன்னுடைய அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றான். இவனது பாடசாலை காலத்திலே இவனுக்கு புத்திமதிகள் சொல்லி இவனை மிக அன்பாக கற்பித்து வந்த ஒரு ஆசிரியரின் ஞாபகம் இவனுக்கு வருகிறது. உடனே தன்னுடைய துவிச்சக்கர வண்டியை எடுத்துக்கொண்டு அந்த ஆசிரியரின் வீட்டுக்கு செல்கின்றான். சென்று அவரது கால்களிலே விழுந்து வணங்கி தனக்கு வேலை கிடைத்த இந்த மகிழ்ச்சியை அவருடன் பகிர்ந்து கொள்கின்றான். ஆசிரியருக்கோ மிக்க மகிழ்ச்சி. பாடசாலையிலே என்றோ தன்னிடம் படித்த ஒரு மாணவன் தனக்கு வேலை கிடைத்ததும் தன்னை தேடி வந்து தனது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எந்த ஒரு ஆசிரியருக்குத்தான் மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது? ஆசிரியரும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றார். இப்பொழுது அவனது தலையை தடவி கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கின்றார். மகனே, நீ மிகுந்த கட்டிக்காரன். பாடசாலை காலத்திலேயே உன்னுடைய கட்டித்தனத்தை நான் அறிவேன். பல்கலைக்கழகத்திலும் நீ சிறப்பாக கல்வி கற்றதாக நான் கேள்விப்பட்டேன். உனது திறமைக்கேற்ற வேலை இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. உன்னுடைய வேலையை நீ சிறப்பாக செய்வாய் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. ஆனால் உன்னில் ஒரு பலவீனமும் இருக்கின்றது. அந்த பலவீனத்தையும் நான் அறிவேன் என்று ஆசிரியர் இப்பொழுது அந்த இடத்திலே தன்னுடைய பேச்சை நிறுத்தி கொள்கின்றார். இந்த இளைஞன் அந்த ஆசிரியரின் கண்களை ஊடுருவி பார்க்கின்றான். எதுவும் பேசவில்லை. மகனே, உன்னுடைய பலவீனம் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது உன்னுடைய இயல்பு. உன்னுடைய கோபத்தை நீ கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த ஆசிரியர் அறிவுரை சொல்கிறார். அவன் சரி ஐயா, நான் அவ்வாறே செய்கிறேன் என்று சொல்கின்றான். இப்பொழுது ஆசிரியர் மீண்டும் கூறுகின்றார், உன்னுடைய அலுவலகத்திலே நீ கோபப்படும்படியாக ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம். அப்போதும் நீ கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இவன் அதற்கும் சரி என்று சொல்கிறான். சரி ஐயா, நான் அப்படியே செய்கின்றேன். இப்பொழுது ஆசிரியர் மீண்டும் சொல்கின்றார், உன்னுடைய அலுவலகத்திலே உன்னை வேண்டுமென்றே சிலர் கோபப்படுத்தக்கூடும். அவ்வாறு அவர்கள் வேண்டுமென்றே உன்னை கோபப்படுத்தினாலும் நீனுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகின்றார். இவனுக்கு கொஞ்சம் எரிச்சலகம் இருக்கிறது. சரி ஐயா என்று பதில் கூறுகின்றார். ஆசிரியர் மீண்டும் கூறுகின்றார், நீ வேலைக்கு செல்லும் பொழுது நீ ஒரு மிகச்சிறப்பான பதவியை வகிக்கப் போகின்றாய். அங்கே பல்வேறு விடயங்கள் உன்னை கோபப்படுத்தும். பல்வேறு மனிதர்களின் செயல்கள் உன்னை கோபப்படுத்தும். பல மனிதர்கள் உன்னை வேண்டுமென்றே கோபப்படுத்துவார்கள். நீ அந்த கோபத்தை எல்லாம் அடக்குவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்று நான்காவது தடவையாக இந்த ஆசிரியர் சொல்கின்றார். இவனுக்கு இப்பொழுது கோபம் வந்துவிட்டது. எத்தனை தடவை நான் சொல்லிவிட்டேன், நான் கோபத்தை அடக்குவேன், கோபத்தை அடக்குவேன் என்று திரும்ப திரும்ப ஒரே விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று இவன் கோபமாக பேசுகின்றான். ஆசிரியர் புன்சிரிப்புடன் சொல்கின்றார், பார்த்தாயா மகனே, ஒரு விடயத்தை நான் நான்கு தடவை திரும்ப திரும்ப சொன்னவுடன் உனக்கு கோபம் வந்துவிட்டது. அப்படியாய் நீ எவ்வாறு உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளப் போகின்றாய்? அதனை உனக்கு உணர வைப்பதற்காகத்தான் நான் திரும்ப திரும்ப அந்த விடயத்தை கூறினேன். எனவே நீ கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு உபாயத்தை கண்டுபிடித்து கொள் என்று அறிவுரை கூறி அந்த ஆசிரியர் அவனை அனுப்பி வைக்கின்றார். அந்த இளைஞனும் எவ்வாறாயினும் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி தன்னுடைய பணிகளை ஆற்ற வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற எண்ணத்துடன் மகிழ்ச்சியுடன் தன்னுடைய வீடு நோக்கி செல்ல தொடங்குகின்றான். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் அவசியத்தையும் கோபத்தை கட்டுப்படுத்துவதென்பது சாதாரண விடயம் அல்ல என்பதையும் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். நேர்களாகிய உங்களுக்கும் இந்த கதையும் கதை தரும் தத்துவமும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன்.
மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேரலாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.